ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயம் மாறிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். முன்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லோன் வாங்குறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பர்சனல் லோன், அதாவது அன்செக்யூர்ட் லோன் வாங்குறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் இப்போலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேங்க் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே லோன் தராங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான நிறைய மொபைல் அப்ளிகேஷனும் வந்திருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன் மூலிமா நம்ம போனோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு வந்துட்டு லோன் வந்துட்டு அப்ரூவ் ஆகி உடனே வந்து டிஸ்போஸ் ஆகிடுது. ஸோ அந்த வகையில் நம்ம அதே மாதிரியான ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் இது லோனுக்கான அப்ளிகேஷன் கிடையாது, இது கிரெடிட் கார்டுக்கான அப்ளிகேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யுஎன்ஐ கார்டு அப்படின்றது தான் இந்த மொபைல் அப்ளிகேஷன். ஸோ இது வெறும் மொபைல் அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது. ஸோ இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலிமா நம்ம வந்துட்டு கிரெடிட் கார்டும் வாங்கிக்கலாம். இந்த மொபைல் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் மூலிமா சைன்அப் பண்ணி உள்ளே போய் உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயிலெலாம் கொடுத்ததுக்கப்புறமா அதிலே கிரெடிட் ஸ்கோர் வந்து காட்டுது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் கிரெடிட் ஸ்கோர் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களே வந்துட்டு அந்த கிரெடிட் கார்டோட லிமிட்டை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லிமிட் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கப்புறமா கேஒய்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கார்டு வந்து எங்கே டெலிவரி ஆகணும் அப்படின்றதுக்கான அட்ரஸையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வீட்டுக்கே கிரெடிட் கார்டு வந்தது. அட போப்பா, இது என்ன பெரிய விஷயம், இதே மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த கார்டு வந்து என்ன வந்து கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டு தான் வந்துட்டு இந்த யுஎன்ஐ கார்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 1/3, அதாவது பே 1/3 கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பே 1/3 கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நம்ம ஸ்வைப் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணி 3 மாதத்துக்கு நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். அதுவும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வித்தவுட் எனி இன்ட்ரெஸ்ட், வித்தவுட் எனி ப்ராசஸிங் ஃபீ. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபா நம்ம ஸ்வைப் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதை நம்ம 3 பிரித்து 10,000, 10,000, 10,000 நம்ம கட்டிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நம்ம ஒரு கிரெடிட் கார்டை வந்து ஸ்வைப் பண்ணியிருப்போம், அந்த மாதம் வந்துட்டு நம்ம 30,000 ரூபா வந்துட்டு ஸ்வைப் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கையில் ஒரு 10,000 ரூபா இருக்கும், பட் பேலன்ஸ் அந்த 20,000 ரூபாய்க்காக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுவோம், அதுக்கு ஒரு ப்ராசஸிங் ஃபீ இருக்கும், அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது எதுவுமே இதில் கிடையாது, ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. ஸோ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்வைப் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்துட்டு 3 பிரித்து கொடுத்துறாங்க. ஸோ 3 பிரித்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்துட்டு அந்தந்த மந்த் வந்து பே பண்ணி. அது மட்டும் இல்லாமல் இந்த யுஎன்ஐ அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பீட்டா வெர்ஷனில் இருக்குது. ஸோ தட் இப்போதைக்கு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஜாயினிங் ஃபீ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு அந்த 30,000 ரூபா நான் சொன்ன மாதிரி அந்த 30,000 ரூபா ஸ்வைப் பண்ணி அதே மந்தில் வந்து நீங்கள் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிங்க அப்படின்னாக்கா 1% ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மொபைல் அப்ளிகேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து இதோட இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கல, ஏன்னா என்னோடய ப்ரொஃபைல் வந்து இன்னும் வந்து வெயிட் லிஸ்ட்டில் தான் இருக்குது. பட் என்னோடய ஃப்ரெண்டு வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதாவது வந்து நம்ம வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் லிமிட், ஆஃப்லைன் டிரான்சாக்ஷன் லிமிட், அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் வேணுமா வேணாமா அப்படின்ற ஆப்ஷன் கூட நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது ரொம்பவே டீட்டெயில்டாக வந்துட்டு அந்த ஆப்லேயே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ தட் நமக்கு வந்துட்டு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை, இந்த மந்த் நான் இதை பே பண்ணிக்கிறேன் அப்படின்றது நம்ம ஈஸியாக வந்துட்டு பே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த டைமில், இந்த குறிப்பாக இந்த பேண்டமிக் டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு அப்ரைசல் வராமல் இருக்கும், நிறைய பேருக்கு சேலரியே வராமல் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீயோ இல்லை இன்ட்ரெஸ்ட்டோ கட்டுறது ரொம்பவே ஒரு கொடுமையான விஷயம். ஆனால் இந்த அப்ளிகேஷன் மூலிமா நம்ம வந்துட்டு அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண முடியுது அப்படின்றது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னாக்கா வீட்டுக்கே வந்து கார்டு சென்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ சென்ட் பண்ணி வைக்கும் போது அந்த பாக்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு மொபைல் ஃபோன் வாங்கும்போது நமக்கு ஒரு பாக்ஸ் வரல, அதே மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பாக்ஸ்குள்ளே என்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கார்டு இருக்குது. ஸோ கார்ட்லேயே நமக்கு யூஸ்வலாக இருக்க மாதிரி நம்மளோட நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3x layer மாஸ்க் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரு சின்னதாக வந்து ஸ்விஸ் சாக்லேட் கொடுத்துருக்காங்க, சுவிட்சர்லாண்ட் ஒரு சாக்லேட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னாக்கா பேக் டேக், அதாவது நம்ம பேக்கில் வந்து டேக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டேக் வந்து நம்ம நேம் போட்டு அவங்களே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்குது. அண்ட் இதையும் தாண்டி நமக்கு முக்கியமாக இந்த கிரெடிட் கார்டு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நமக்கு முக்கியமான தேவையான விஷயம் என்ன அப்படின்னாக்கா கஸ்டமர் சப்போர்ட். ஸோ அந்த சப்போர்ட் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்துட்டு என்னோடய கிரெடிட் ஸ்கோர் நல்லா தான் இருந்தது, பட் ஸ்டில் வந்துட்டு என்னோடய இது வந்து வெயிட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு கேட்டிருந்தேன் எதனால் வந்து வெயிட் லிஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கேட்டது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நைட்டு வந்துட்டு திடீர்னு முடிச்சு பார்க்கும்போது சும்மா நான் செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது அரவுண்ட் ஒரு 2:00 நைட் 2:00 வந்துட்டு செக் பண்ணி பார்த்தேன்.
டூ ஓ கிளாக் செக் பண்ணி பார்த்து எனக்கு அந்த நேரத்துலேயே வந்து சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து ஒரு வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் சப்போர்ட்டுக்கு வந்துட்டு அனுப்பியிருந்தேன். ஸோ அந்த டைமில் கூட ரிப்ளை பண்ணி அதோட ஸ்டேட்டஸ் என்ன, இல்லை டியூ டு ஹை வால்யூம் ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதனால் வந்துட்டு உங்களோட இது வந்து வெயிட் லிஸ்ட்டில் இருக்குது, மற்றபடி உங்களோட ப்ரொஃபைலுக்கு எதுவும் ப்ரொஃபைல்னால் எதுவும் ஹோல்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த டைமில் கூட சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பீட்டாவில் இருக்கும்போது மட்டும் இந்த சப்போர்ட் இல்லாமல் ஃப்யூச்சர்லேயும் இதே மாதிரியான ஒரு சப்போர்ட் இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கார்டில் வந்துட்டு 1/3 அந்த பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது, அண்ட் இப்போதைக்கு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஜாயினிங் ஃபீ கிடையாது. ஸோ இது மாதிரி நிறைய நல்ல விஷயம் இருக்குது. என்ன தான் நிறைய நல்ல விஷயம் இருந்தாலும் இந்த மாதிரி பேங்கிங் அப்ளிகேஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணும் போது அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி முன்னாடியே தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா வேணும் அப்படின்னாக்கா இந்த கார்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுக்காக தான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்திரு.